இன்ஸ்பெக்டர் சார், கோர்ட்ல இருந்து பெயில் ஆர்டரோட வந்திருக்கேன். ராம ஜாமீன்ல விடுதலை பண்ணுங்க. கான்ஸ்டபிள், அப்பா சார். ராமு தம்பி, உன்னை கைது செஞ்சதை பார்த்ததும் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஐயோ, இப்போ எப்படி இருக்காங்க? சுய உணர்வு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல? எந்த ஆஸ்பத்திரி பாங்க அப்பா சார். என்னப்பா ராமு, மூணு நாளா சாப்பிடாம தூங்காம அம்மா பக்கத்திலே இருக்கே, போய் தூங்கிட்டு காலையில வாப்பா. இல்லைங்க, பரவாயில்லைங்க, நாங்கிட்டு போனது அம்மா கண்ணு முழிச்சுட்டா. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. இல்லைங்க, மூணு நாள் கழிச்சு எங்க அம்மா கண்ணு முழிக்கும் போது பெத்த பிள்ளைங்க தான் பக்கத்துல இல்ல, வளர்த்த நாயும் பக்கத்துல இல்லைன்னா எங்க அம்மா மனசு தாங்காதுங்க. நான் அதுக்கா சொல்லப்பா, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. என் அம்மா பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஒண்ணு ஆகாதுங்க. ஓகே. என்னம்மா உன, டாக்டர் கூப்பிட்டுமா? டாக்டர் கூப்பிடுறேன். ஆமாம்மா, கடவுள் தான் எங்க காப்பாத்தினாரு. ஆத்தி, என்னம்மா என்ன கும்பிடுறிய? ராமு, என்ன காப்பாத்த? என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த. நீ ஜெயிலுக்கு? சும்மா இருக்க மாட்டீங்க, என்ன பேசிட்டு என்னம்மா பேசுறியா? இது என் கடமை இல்லையா? நான் உங்க புள்ள தானே. ஆறுலயும் சாவு, நூறுலயும் சாவுன்னு குந்தி தேவிட்ட சொன்னானே கர்ணு, நீ அந்த பிள்ளைய மிஞ்சிட்டப்பா. அம்மா, டாக்டர் ஐயா உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்க இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும். நான் அழுகிறத பார்த்தா உங்களுக்கும் அழுக வந்துடும். அதனால இப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. சிரிப்பு வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க.